ஆக்சுவலாக கேமரா மட்டும்தான் சொல்கிறேன் நான், 1.5 லட்சம் அது. ஒன்லி இந்த டெக்னாலஜி பிடிச்சவங்களுக்கு தான் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்க போகுது. மொபைல்லே எடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர். இப்படி வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கேன், அப்படி திரும்பினா அதுவும் சேர்ந்து என் கூட திரும்பும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்கள ஒரு ஆளுக்கு சூஸ் பண்ணி காரை கொடுக்க போகிறோம். ஸோ பட் ஆனால் நல்ல நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஹாய் எவ்ரி ஒன், எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு புது விளாக், புது டைப்பு, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது. ஒன்லி இந்த டெக்னாலஜி பிடிச்சவங்களுக்கு தான் இல்லை, ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்க போகுது. ஏன்னா யூடியூப்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், அண்டு புதுசாக யூடியூப் ஆரம்பித்தா உங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும், அண்ட் ஏற்கனவே யூடியூப் சேனல் இருக்குதா, குவாலிட்டியாக வந்து நீங்கள் கண்டென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ சேனல் ஆரம்பித்து ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது, நான் என்னென்னலாம் ரிசர்ச் பண்ணி வாங்கினேன், ஸோ அப்படின்றத சொல்கிறது தான் இந்த விலாகாக இருக்க போகுது. அண்டு ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான லைட்டிங் செட்டப்பு, உங்களுக்கு பின்னாடிலாம் பயங்கரமாக ஒரு மாதிரி ஓப்பன் ஸ்கையில் உட்காந்துருக்கேன், அண்டு எப்படி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது, அண்டு ஆடியோவுமே நல்லாயிருக்கு. நம்ம இந்த மைக்கை பற்றி சொல்லுவேன் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம் முக்கியமாக வந்து நான் என்ன சொல்லக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நம்மளோட சேனலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறாங்க. ஸோ 90% ஆஃப் வெறும் 10% தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, less than 10% தான் அதுவும் சப்ஸ்கிரைபே பண்ணியிருக்கீங்க, 7-8%. ஸோ கொஞ்சம் நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுபோக கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்கள ஒரு ஆளுக்கு சூஸ் பண்ணி காரை கொடுக்க போகிறோம், அண்டு அது வந்து உண்மையிலே கொடுக்க போகிறேன். அது வந்து டார்கெட், நம்ம டார்கெட் அதிகமாக இருந்தாலும் டார்கெட் மீட் பண்ணுறோம் மீட் பண்ணல அது 2வது பட்சம். ஒரு டீசெண்டான டார்கெட் அட்லீஸ்ட்டு மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த இயர் 2க்குள்ளே அந்த காரை நம்ம கொடுக்குற மாதிரி தான் பிளான். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் அதை நான் சொல்லிட்டேன். பட் அகெயின் ஐ எம் ஸ்டாண்டிங், அது என்ன சொன்னாலும் சரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் பாயிண்ட்டோடு இருக்கிறேன். உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க முக்கியமாக. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், காரை வின் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்றா. நம்ம வீடியோ ஏன் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க என்கிட்ட. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆன்சராக அமைய போகுது இந்த வீடியோ. பர்சனலாக கால் பண்ணிட்டு எப்படி இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன லைட்டிங் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க ரெஃபரன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாம் நான் சொல்லிட்டே அவங்களுக்கு நான் இதெல்லாம் ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவை தான் இது அமைய போகுது. பார்க்கலாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல். நான் பேசிக்காக என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் எக்யூப்மெண்ட்ஸோட, ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லலை, ரொம்ப டெக் இன்டர்வியூ மாதிரி ஃபுல்லாக சொல்லலை, லேமன் புரிகிற மாதிரி நமக்கு இந்த ப்ராடக்டில் இந்த யூசேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் அதை சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கேமரா, என்ன கேமரா வச்சுருக்கோம் நம்ம, சோனி A7C வச்சுருக்கோம் நம்ம. ஸோ சோனி A7C பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்காகவே ஒரு ப்ரொஃபஷ்னல் கேமரா விட்டுருக்காங்க சோனி. ஏன்னா சோனியில் வந்து எல்லா கேமராவுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கேமராலாம் நல்ல ப்ரைஸு. ஸோ பட் இது வந்து அந்த இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸோ அந்த கேமராவில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு அது அப்புறமா. ஸோ நம்ம வச்சுருக்க கேமரா வந்து சோனி A7Cங்க. ஸோ இந்த இது வந்து ஃபுல் ஃப்ரேம் மிரர்லெஸ் கேமரா. அப்புறம் என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து இப்போ நான் இப்படி காமிச்சேன் அப்படின்னா இது மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ சோனி A7C அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் இப்போ இப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஃபேஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகிடும் நினைக்கிறேன். பிகாஸ் நானே இந்த விலாக் தான் ஃபஸ்ட்டு தனியாக உட்காந்து செல்ஃபாக எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் சில எக்யூப்மெண்ட்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். அண்டு லைட்டிங் வந்து 2 லைட் இருக்குங்க நம்மக்கிட்ட. ஸோ ஒரு லைட்டு போட்டிருக்கோம், இன்னொரு லைட்டு வந்து நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் ஒரு சைடு உங்களுக்கு பிளாக் ஷேட் வரும். பட் இதுவுமே நல்லா தான் இருக்கும், இது ஒரு மாதிரி நைட் எஃபெக்டில் சூப்பராக இருக்கும். இதில் அந்த கேமரா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள், இந்த லைட்டிங் வந்து லைட் கொஞ்சம் இருந்தாலும் அதை எடுத்து நம்ம எப்படி நம்மளை சூப்பராக காட்டணும், நம்ம எப்படி அழகாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா கொஞ்சம் டிசைட் பண்ணும். அந்த மாதிரி தான் அந்த கேமராவோட இது ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஓவராக டெக்னிக்கலாலாம் நான் சொல்லலை, அந்த மாதிரி ஓவராக டெக்னிக்கல் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து கீழே வந்து போயிட்டு நான் இந்த கேமராவை பற்றி ஃபுல் ரிவ்யூ சொல்கிறேன் நான். பட் இது வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமராங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேட்டு கம்மியில் சில கேமராஸ்லாம் இருக்கும், வந்து க்ராப் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் யூடியூப் பண்ணுறவங்க வந்து க்ராப் சென்சார் வாங்கி கூட ஒர்க் பண்ணிக்கலாம், ஐ மீன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார்டிங் கேமராவே வந்துட்டு கிட்டத்தட்ட 50,000 அந்த மாதிரி ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வச்சுருக்க கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா A7C பார்த்திங்கன்னா எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1,68,000, 1,67,990 மட்டுமேனு போட்டிருக்கேன். நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம்ங்க, 2 மந்த்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம 2 மந்த்ஸ் பிஃபோர்
ஒரு ஆஃபர்லாம் போச்சு, கிரேட் இண்டியன் சேல், கிரேட் பிக் பில்லியன் சேல் அந்த மாதிரி போச்சு. ஸோ எல்லா பொருளுமே அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ நான் அதோடய லிங்க்கெல்லாம் கீழே ஒன்று ஒன்றா கொடுத்து வச்சுருப்பேன், நீங்கள் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் வாங்குறீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான் நான் வாங்கினது எல்லாமே. 1.5 லட்சம் நம்ம வந்து 1.5 லட்சத்துக்கு வாங்கினோம், கிட்டத்தட்ட 18,000 கம்மி, எம்ஆர்பியிலேருந்து 18,000 கம்மியாக வாங்கினோம். ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்குங்க. ஸோ 1.5 லட்சரூவா கேமரா அப்படின்னா, ஆக்சுவலாக கேமரா மட்டும்தான் சொல்கிறேன் நான், 1.5 லட்சம். அதுக்கு லென்ஸ் ஒன்று இருக்குங்க, அதை பற்றி நான் சொல்கிறேன். கேமரா வந்து நம்ம ஒரு 1.5 லட்சத்து வாங்கினோம், பட் வந்து அதுக்கான குவாலிட்டி அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லென்ஸை பற்றி நம்ம பேசலாம். லென்ஸை பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து சோனிலே ஜி மாஸ்டர் லென்ஸ்லாம் இருக்குது, பட் அது வந்து காஸ்ட்லி லென்ஸுமே. அது 1.5 லட்சம் to 2 லட்சம் அந்த லென்ஸு ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்ச். குவாலிட்டி சொல்கிறேன், அந்த ஜி மாஸ்டர்னு சொல்லுவாங்க அந்த குவாலிட்டி. பட் சோனியில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகலாம் இருக்குது, பட் அதில் அந்த ஆப்ஷன்ஸ் குறையும் ஒன்று ஒன்றா. நம்ம வச்சுருக்க பார்த்திங்கன்னா சிக்மா, சிக்மா வந்து மேட் இன் ஜப்பானு. இது வந்து 28 to 70 mm, ஃபோக்கல் லென்த்து 2.8. ஸோ இது வந்து ஃபோக்கஸ் ஆகுதா? ஸோ இதுதான் நம்ம வச்சுருக்க லென்ஸு. ஸோ இந்த லென்ஸ் கொடுக்கும்போது ஜப்பான்லேருந்து வந்தது. ஸோ இது வந்து மேட் இன் ஜப்பானே போட்டிருப்பாங்க, இம்போர்ட் பண்ணி வந்திருக்கு. இது ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 92,000 அந்த லென்ஸ் மட்டும். ஸோ இது வந்து ஜூம் போய்க்கலாம். இப்போ நம்ம ஃபுட்டு விலாக்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து அடுப்பு பக்கத்தில் ப்ரைம் லென்ஸ்னால் ஒரே லென்ஸாக மாட்டிட்டு ஜூம்லாம் போக முடியாது, அது அப்படியே அடுப்பு பக்கத்துலாம் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ ஜூம் லென்ஸாக வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் நம்ம அப்படி செல்ஃபாக பேசணும் அப்படின்னா ரொம்ப தூரம் கேமராவை தள்ளி வைக்கணும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ஜூம் ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு அதான் 28 to 70 mm, 28 ஒய்ட் ஆங்கிள், 70 mm வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனோட நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட்டு விலாக்லாம் கட் பண்ண நம்ம மேக்கிங் ஷாட்லாம் எடுக்கிறோம்ல நிறையா, அதெல்லாம் அடுப்பு பக்கத்தில் கட்ட தேவையில்ல, கொஞ்சம் ஜூம் வச்சுட்டு பின்னாடி எடுத்துக்கலாம். ஸோ பட் ஆனால் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், அடு பக்கத்துலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்கு. ஸோ அதுக்காக தான் இந்த லென்ஸ் வாங்கினது. லென்ஸ் வந்து நம்ம வந்து அமேசானில் வாங்கினோம். அமேசானில் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 65,000 கிட்ட வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள்னா நம்ம இந்த டிஜேஐ பாக்கெட் கேம்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வாங்கினோம். ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ஆப்ஷனு. இது என்னென்ன கொடுப்பாங்கன்னா அந்த கேமரா, அந்த ஒரு இதுக்குன்னு தனியாக ஒரு மைக்கு, இதுக்குன்னு தனியாக ஒரு ஒய்ட் ஆங்கிள் லென்ஸு, இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு சின்ன ட்ரைபாடு. ஸோ இந்த அந்த சின்ன ட்ரைபாடு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன், இப்படி வச்சுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கேன், அப்படி திரும்பினா அதுவும் சேர்ந்து என் கூட திரும்பும். ஸோ இந்த பக்கம் திரும்பினேன் அப்படின்னா இந்த பக்கமும் அதுவும் அப்படியே திரும்பும் என் கூட. இந்த டிஜேஐ பாக்கெட் 2 கிரியேட்டர் காம்போ இந்த கேமரா பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன நம்ம எக்யூப்மெண்ட்டு அப்படின்னு இம்பார்ட்டண்ட்டான எக்யூப்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கு. ஸோ இந்த ரோடு வயர்லெஸ் மைக் வாங்கணும் நம்ம. ஸோ இந்த மைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டுவல் மைக்கு. ஸோ இப்போ நான் இவ்வளோ தூரம் ஃபோக்கஸில் வரும்போது பின்னாடி அந்த பபுள் பபுளாக சூப்பராக வருது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் அந்த லென்ஸ் அண்ட் கேமராவோட குவாலிட்டி. இந்த மைக்கோட குவாலிட்டி அண்டு பில்டு குவாலிட்டி அண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பால்கனியை திறந்து விட்டு நல்லா பின்னாடி ஃபுல்லாக சத்தம்லாம் இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸு, கீழே கார் போகிறது வர்றது, அண்டு இந்த பக்கம் சைடில் நமக்கு வந்து ஒரு ஏரி இருக்குது, அங்கே வந்துட்டு இந்த பறவைங்க தவளைங்க இதெல்லாம் கத்துற சவுண்ட்லாம் நிறையவே கேட்கும் நமக்கு. இப்போ அதெல்லாம் இது வந்து பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணிடும் ஆல்மோஸ்ட். ஸோ இந்த மைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் ரோடு, இந்த ரோடு மைக்குன்னு சொல்லிட்டு நல்லா குட்டியாக இருக்கும் அவ்வளோதான். இது வந்து செகண்ட் மைக்கு, ஒரு மைக் நான் போட்டிருக்கேன், ரிசீவர் அதில் மாட்டியிருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மைக்கு. இது வந்து எவ்வளோக்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா 28,000 கிட்ட வாங்கினேன். இது வந்து 35,000 எம்ஆர்பி போட்டிருக்கு. நம்ம வந்து ஆன்லைனில் 28,000 நான் வாங்கினேன் நான். இப்போ ரேட்டு கொஞ்சம் ஏறிடுச்சு ஆக்சுவலி ஆன்லைனில், எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வாங்கினதை விட வந்து 2,000 to 3,000 ஏறிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 35,000 நான் நம்ம வாங்கினது வந்து 28,000. பட் மைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான இது பார்த்திங்கன்னா லைட்டு. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் பக்கத்தில் காட்டும்போது ஒரு சில லைட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கலர் ஆப்ஷன்லாம் மாற்றிக்கலாம். இது வந்து ப்ளூவு. ஸோ இப்போ என் ஃபேஸை இந்த பக்கம் வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு மாதிரி ப்ளூஷாக நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அடிக்கும். ஃபுட்டு காட்டும் போது இந்த மாதிரி நம்ம காட்டுவோம். இந்த ஃபுட்டு இதுதான் ஃபுட்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இந்த லைட்டு கேமராவில் மேலே மாட்டிட்டு ஸோ ஃபுட்டை ஓரளவு காட்டும்போது அது வந்து ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த லைட் நான் 2,500 வாங்கினேன் ஆக்சுவலி. ஸோ இதில் ரேட் இல்லை. ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டியான இன்பில்ட் பேட்டரியோட உள்ள லைட்டு. இம்பார்ட்டண்ட்டான லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு. ஸோ இந்த லைட்டு வந்து ஒரு லைட்டு நான் மாட்டியிருக்கேன், இந்த மாதிரி ரெண்டு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ கிராஸாக வைக்கிறோம் அப்படின்னா 45 degree angle வந்து இதில் வந்து கண்ட்ரோல்லாம் இருக்கும் பின்னாடி.
ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி இருக்கும் எனக்கு, டைரெக்டாக பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 hours வந்து பேட்ரியில் இந்த பேட்டரியில் ஒர்க் இதாகும். அண்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கும், லைட்டை எவ்வளோ கூட்டி குறைக்கிறது அந்த கண்ட்ரோல்லாம் இருக்கும், அந்த கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா நான் அது செட்டாக வாங்கினேன் அப்படியே. ஆக்சுவலாக இந்த லைட்டு இந்த ஒசாகா டிஜிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த லைட்டோட பிராண்டு வந்துட்டு. இந்த லைட்டு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 12,000 வாங்கினேங்க. 12,000 எப்படின்னா இந்த ரெண்டு லைட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்துடும். ஸோ இது வந்து லைட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இது நல்லா பெருசாக, ஸோ நல்லா ஒரு 9 feet இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்படி விரித்தோம் அப்படின்னா 9 feet வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம சேவ் பண்ணுறோம்ல, நிறைய சேவ் பண்ணணும்ல, நிறைய வீடியோஸ் எடுக்கிறோம், ஆன்லைனில் இருக்குது. பட் ஹவர் வி நீட் டு ஆல்சோ கீப் இட் ஃபார் அவர் சேஃப்டி. இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 44,000 போட்டிருக்காங்க. இது வந்து 2 TB SSDங்க. ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப் எதுனா ஒரு மேக்புக்கு இந்த ஆப்பிள் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னா அதில் மெமரி கம்மியாக தான் இருக்கும். அப்போது இந்த SSD இருந்துச்சுன்னா டேரெக்டாக ப்ளக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால டேரெக்டாக SSDயே வாங்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கிட்ட வாங்கினேன் நான். ஸோ இது சின்னது தான், 2 TB ஆல்மோஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16,000. இதோட பாக்ஸ் வந்துட்டு பவர் பேங்க்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா நம்ம வந்து வெளியில் போகும்போது டக்குன்னு வந்து எல்லாத்துக்கும் பவர் ஏற்றிட்டு போகணும். ஸோ பவர் இல்லாதப்போ இந்த கேமராலாம் டக்குன்னு பவர் டவுன் ஆகிடுச்சுன்னா டப்புன்னு என்ன பண்ணலாம். இது வந்து 1+ வாங்கினேன் பவர் பேங்க்கு, டக்குன்னு ஒரு 10,000 MAH. கொஞ்சம் நேரத்தில் பவர் போடலாம், இல்லை பவர் பேங்க்கை போட்டு கையில் வச்சுட்டு வீடியோ எடுக்கலாம். அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன் நான் நிறைய இடத்துல, அந்த மாலில், அந்த ஏர்போர்ட்டில். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று வாங்கினோம் ஃபோனுக்கு, ஐ மீன் கேமராக்கு. ஸோ இந்த பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா அந்த கேமராவுக்கு போடுற பேட்டரி. இது வந்து லோக்கலாக வாங்கினோம், லோக்கல் கேமரா கடையில் வாங்கினோம். ஒரு எமர்ஜென்சியாக டக்குன்னு ஒரு இடத்துல போகிற இடத்துல தேவைப்பட்டது. இது பார்த்திங்கன்னா எஃப்செட் பேட்டரி அப்படின்றாங்க. ஸோ சோனி சிம்பெக்ஸ் DSLR கேமரா ரீசார்ஜ் பேட்டரி. ஸோ இந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1,000 rupees தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கத்தில் ஒரு கேமரா இடத்துல, இது வந்து அவ்வளோதான் வாங்கினேன். இது ஆன்லைனில் இன்னும் கம்மியாக தான் இருந்தது, பட் ஸ்டில் நம்ம எமர்ஜென்சி அப்படின்றனால நம்ம வாங்கிட்டோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ட்ரைபாடு, ஒரு நல்ல ட்ரைபாடு வாங்கிக்கோங்க. ஸோ ஏன்னா ட்ரைபாட் டக்குன்னு எப்போயாவது ஏதாவது தேவை அப்படின்னா ட்ரைபாடில் வச்சு டப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு நல்ல ஒரு ட்ரைபாடு தேவைப்படும். ஸோ ட்ரைபாடு ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் 500-600 கிட்ட வாங்கினேன் நினைக்கிறேன், அமேசான்லாம் வாங்கினேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எல்லாமே அதோடய ப்ரைஸ் அண்டு நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன், நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இன்கேஸ் வேணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டு ரீடர் வேணுங்க நமக்கு. ஏன்னா இம்பார்ட்டண்ட்டாக வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க உங்களோட ஃபுட்டேஜு அப்படிங்கும்போது மெமரி கார்டு எடுத்து டைரெக்டாக, இல்லை டேரெக்டாக லேப்டாப்பில் போடுறது, இல்லை டேரெக்டாக வந்து இந்த இதை டேரெக்டாக யூஸ்பியில் வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது சில சமயம் கரெக்டாக அப்படிங்கும்போது இந்த டிரான்ஸ்ஜெண்ட் வந்து இந்த ஒரு கார்டு ரீடர் விற்கிறாங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த கார்டு ரீடர் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஐ திங்க் 1,000-1,500 கிட்ட வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டியாக ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், மொபைல்லே எடுங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர். முக்கியமாக புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களும் அண்டு இப்போ ஆல்ரெடி யூடியூப் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் குவாலிட்டியாக பண்ணணும், இப்போ இருக்க யூடியூபர்ஸ் கூட போய் டஃப் கொடுக்கணும். இன்றைக்கி கரண்ட் டேட்டு படி பார்த்தீங்கன்னா நம்ம சைன் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஷன். என்னோடய பேஷன் வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்து நான் பண்ணலாம்னு நினச்சிட்டே இருந்து சரி ஓகே ஃபைன் தென் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, பட் பண்ணணும்னா குவாலிட்டியாக பண்ணணும்ல, குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும், குவாலிட்டியான வீடியோ கொடுக்கணும். ஸோ யாருனா இந்த லென்ஸு இந்த கேமரா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியும்னா நம்மளோட சாம்பிள் வீடியோஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் யூடியூப்பில். ஐ மீன் நம்ம போட்டிருக்க கண்டென்ட்டை தான் சொல்கிறேன், போய் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும். நமக்கு இப்போ யூடியூப்பில் வந்து ரெவன்யூ வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஒரு 1 year ஆகிடும்னு நினைக்கிறேன் ரெவன்யூ வர்றதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 450 rupees என்னமோ அதில் காமிச்சிட்ருக்கு, அதையும் எடுக்க முடியாது அந்த 450 rupees. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு $100 மேலே போனால் தான் எடுக்க முடியும், அது ஒரு 7,000-8,000 rupees மேலே போனால் தான் எடுக்க முடியும். ஆக்சுவலி அதான் ஒரு 400 rupees என்னமோ காட்டிகிட்ருக்கு அகெயின். பட் நம்ம அந்த ரெவன்யூ திங்க் பண்ணிலாம் எதுவுமே பண்ணல. ஸோ இட்ஸ் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், நம்ம ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். See you then. Bye bye. சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.
I've been dreaming on in my head like I've seen it. A life worth living is a life with meaning. I'll do what I love till my heart stops beating. I'm feeding this demon. Got a taste, can't erase.